தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நந்தவங்க மதிவானன் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு தமிழ் கம்பல்சரி கொஸ்டின் சொல்லி ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பித்தோம் ஸோ அப்போ முதலாய் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூ வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ தொடர்ச்சி வந்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முன்னாடி டிஸ்டர்ப்போம் கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவீங்க வென்று காட்டணும்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம் எடுப்போம்ல ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி முதல் கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணையை சுட்டுக்க ஓகேவா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதாவது ஐந்து நினைகள்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை நெரு மருதம் நெய்தல் பாலை அதில் குறிஞ்சிங்கிறது என்னென்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் இது வந்து பார்த்துங்க மலையும் மலை சார்ந்த பகுதியும் இது மாதிரி கொஸ்டின் கூட வரலாம் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலைங்கிறது உங்களுக்கு வந்து இது அதாவது மணலும் மலை சார்ந்த பகுதியு சொல்லுவாங்க குறிஞ்சிங்கிறது மலை மலை பகுதியில் அங்கே எப்படி இருக்கும் யாம தான் இருக்கும் சரி யாமம் யாமமாக தான் இருக்கும் அதனால் வந்து அங்கே வந்து என்ன யாம் யம் ஓகேவா முல்லைங்கிறது மாலை அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியும் கொஞ்சம் படிப்படியாக வந்து தெரியும் காட்டில் எப்படி இருக்கும் மாலை நேரம் மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மருதம்னா என்ன நண்பகல்னு போட்டிருக்காங்க அதாவது பாலைக்கு தான் நண்பகல் ஏன்னா தான் வந்து வெயில் சுட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க பாலைக்கு நண்பகல் அப்போ வந்து மருதத்துக்கு என்ன மருதத்துக்கு என்னென்னபா மருதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வைகரை சரி நண்பா வைகரை வைகரை அதாவது காலை நேரத்தில் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் நெய்தலுக்கு ஏற்பாடு ஓகேவா அதே மாதிரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க சிறு பொழுதுனா இது பெரும்பொழுதுன்னா என்ன இந்த இளவேணின் முதுவேணின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா மருதத்துக்கும் நெய்தலுக்கும் நீங்க ஆறு பெரும்பொழுதுன்னு சொல்லிடலாம் சரி ஆறு பெரும் பொழுதுக்கும் மருதத்துக்கும் நெய்லுக்கும் ஓகே அதை வச்சுக்கங்க பாக்கி எல்லாம் உங்களுக்கு சிம்பிளா வச்சுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சிம்பிளா வச்சுக்கலாம் பெரும்பொழுது சொல்லிடுறேன் குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காலமும் முன்பணி காலமும் ஓகேவா குளிர்காலம் இருக்கும் தெரியுமா இப்ப குளிர்காலம் ஏன்னா குறிஞ்சிங்கிறது மழையை மலை சார்ந்த பகுதி இப்படி குளிராக தான் இருக்கும் அப்பங்க குளிர்காலம் முன்பணி காலம்னு சொல்லலாம் முல்லைன்னு பார்த்தீங்கன்னா கார்காலம் ஓகேவா அதே மாதிரி பாலைபோது இளவேணி முதுவேனின் பின்பணி சரி இந்த காலங்கள் தான் வரும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்த பாருங்கள் மிசை எதிர்ச்சொல் காண்க மிசைனா என்ன கீழ் ஓகேவா மிசை என்பது எதிர்ச்சொல் என்பதுனா அதோடைய அதிர்ச்சொல்னால் கீழ் அப்போ வந்து மிசைனா என்ன மேல் மிசை என்பது பொருள் கொடுங்க கேட்கலாம் மிசை என்பது பொருள் வந்து மேல் சரி அது ஒரு முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாருங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்கு எதிர் சொல்லை தருக அவ எழுதினால் சொல்லியிருக்காங்க ஓகேவா எழுதினால் ஓகேவா எழுதவில்லைன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல எழுதி லால் ஓகேவா எழுதி லால் ஓகேவா இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை எழுதினால் எழுதினால் ஆப்போசிட் என்ன எழுதி லால் படித்தால் படித்திலால் முடித்தால் முடித்திலால் முடித்தான் முடித்தினான் ஓகேவா முடித்திலான் ஓகேவா அது மாதிரி தான் வரும் ஓகேவா கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் ஓகே வாக்க பாருங்கள் கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை நமக்கு தேவை வந்து கட்டுரை எழுதினாலா எழுதவில்லையா அதான் வந்து எழுதுனா எழுதலை அதான் வந்து எது சொல் எழுதினான்னு சொல்லலாம் இல்லை எழுதலான்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பாருங்கள் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் ராமன் ராணன் எழுதாமல் இரான் இது வருமா கண்டிப்பாக வராது கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை கேட்ட கேள்விக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இதுல நிறுவனம் உங்கள் டவுட்டு வர்றதுக்கு இந்த மூணு ஆப்ஷன் டவுட் வரணும் மூணு ஆப்ஷன் டக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே ஃபஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணி இருக்கணும் சரியா அடுத்தா பாருங்கள் வேற்றுமை உருவு ஓகேவா வேற்றுமை மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு உருப்புன்னு சொல்லுவாங்க முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கும் வந்து உருவு கிடையாது ஓகேவா அது நோட் பண்ணி வச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வெற்றுமைன்னா என்ன சொல்லி முடிச்சுன்னா ஐ ஆள் கு இன் அது கண் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை அதாவது ஐ ஆல் கு இன் அது கண் ஓகேவா ஐ ஆல் கு இன் அது கண் ஐ ஆல் கு இன் அது கண் ஓகேவா ஐ ஐ வந்து தான் வேற்றுமை ஐ வந்து இரண்டாவது வேற்றுமை சரியா ஆல் வந்து மூன்றாம் வேற்றுமை ஐ ஆல் கு இன் ஓகேவா கு இன் அப்போ வந்து கூ வந்து இந்த நான்காம் வேற்றுமை கு இன் அது கண் சரியா இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதை ஞாபகம் வச்சுக்கங்க வேற்றுமை தொகை கண்டிப்பாக கேட்பாங்க ஐ ஆல் கு இன் அது கண் ஐயால் கூயின் அது கண் அப்படி ஞாபகம்னா ஈஸியாக இருக்கும் சரியா அதில் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டு உயர்வு என்ன கு அதே மாதிரி தொகை மறந்து வர்றது எப்படி வேற்றுமை தொகை மாதிரி அது மாதிரி கொஸ்டிக்கா மரம் வெட்டினான் அதில் தொகை வந்திருக்கான வந்திருக்கு மரத்தை வெட்டினான் வேற்றுமை உருவம் அங்கே மறைந்து வந்திருக்கு சரியா மறந்தாலே முக்கியமான கொஷின் இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க நான்காம் வேற்றுமை உருப்பு கூ ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் ஆறாம் வேற்றுமை உருவு அது ஏழாம் வெற்றுமையும் கண் ஓகேவே அடுத்ததாக பாருங்கள் கீழ்க்கு சரியானவற்றை தேர்வு செய்ய ஓகேவா இந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ வந்து கம்பரது காலம் எத்தனை நூற்றாண்டு போன வழியில் பார்த்தோம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தாயு மாணவர் பற்றி கொடுத்துருக்காங்க தாயுமானவர் காலம் எப்போன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் அதாவது தாயுமானவர் எழுதிய நூல் என்ன நூல் வரலாம் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு தாயுமானவர் காலம் இது பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த ரெண்டு கொஷின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கங்க அடுத்து பாருங்கள் தாய் ஆற்றிய பணி அரச கணக்கர் ஓகேவா அரச கணக்கர் ஓகே இங்கே பாருங்க திருச்சி ஆண்ட விஜய ரகுசாத சேதுபிள் கருவுல அலுவலராக பணியாற்றினார் ஓகேவா யார் தாயுமானவர் இது வந்து தப்பு அதுக்கு வந்து என்னன்னா தாய் ஆற்றிய பணி என்ன அரசு கணக்கர் ஓகேவா தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன அரசு கணக்கர் தாயுமானவர் எந்த க எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் பாருங்க தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை இந்த கொஷின் வேற மாதிரி கூட கேட்பாங்க தென்னாப்பிரிக்கா வரலாற்றின் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று கூறியவர் யார் மாற்றிக்கூட கேட்கலாம் அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை என்பவர் அதாவது தில்லையாடி வள்ளி வரலாற்றில் டேஸ் ஓகே டேஸ் டேஷ் அந்த தென்னாப்பிரிக்கா கூட கொஷின் வரலாம் இதில் ஒரு மூணு கொஷின் ஒளிஞ்சு கிடக்குது தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்த அப்புறம் உலகம் முருண்டையானது என்பதை நாம் தொலைநோக்கியில் கண்டறிந்து சொன்னவர் யார் கலிரியோ ஓகேவா உலகம் முருண்டையானது என்பதை தொலைநோக்கியின் கண்டறிந்து சொன்னவர் யார் கலிரியோ ஓகேவா நிறைய பேர் வரும் பிரஸ் வந்து ஞாபகம் வரும் பிரஸ் கிடையாது கலுவியோ தான் ஓகே உலகம் முருண்டையானது சொல்லி கலிலியோ தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கிறார் கலூலியோ தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கோ ஓகேவா ஜேம்ஸ் பிராங்கோ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஜிஇ போப் ஓகேவா கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் கீழ்கண்டவற்றில் ஜிஇ போப் சொன்னது என்று கூட கொஸ்டின் கேட்கலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையை எழுத சொன்னவையார் ஜிஇ போப் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றின் நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை உரையாற்றியவையார் பாவலர் பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனார் என்று அழைக்கப்படுவர் யார் பாவலர் பாவலர் என்று அழைக்கப்படுவது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எல்லாம் வந்து பாவலர் சொன்ன சொற்களில் கீழ்கன்றுன்று எதுன்னு சொல்லி கேட்கலாம் இது மாதிரி கொஸ்டின் உள்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் தயவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் பாவலர் பிரிஞ்சித்தன ஓகேவா பாவலர் பிரிஞ்சித்தன இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் ஓகேவா துறை மாணிக்கம் இவர் ஏற்பெயர் பாவலர் பிரிஞ்சித்தன ஏற்பெயர் என்னன்னு கேட்கலாம் ஓகேவா பாவலர் பிரிஞ்சித்தன இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் சரியா முக்கியமான கொஸ்டின் என்பா அடுத்தா பாருங்க திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர் குறிப்பிடத்தக்கவர் யார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர் குறிப்பிடத்தக்கவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் பரிதமர் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார் மூசி பூர்ணலிங்கம் ஓகேவா மூசி பூர்ணலிங்கம் என்பா சரி மூசி பூர்ணலிங்கம் கதை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கான ஒரு தூண்டுகோள் என கூறியவர் புதுமை பித்தன் ஓகேவா புதுமை பித்தன் தான் கதை அதாவது வந்து சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதுவும் யார் புதுமை பித்தன் தான் ஓகே ஒரு முக்கியமான கொஸ்டின் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் புதுமை பித்தன் சரியா அதாவது கதை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கான ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார் புதுமை பித்தன் ஒரு முப்பாண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொல்காப்பியத்தின் நாடகப் பங்கிற்கான உணவுக்கான இலக்கணம் வகுத்த இயல் ஓகேவா தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன என்ற கேள்வி கூட கேட்க சான்ஸ் இருக்குது தொல்காப்பியம் மொத்தம் பார்த்திங்கனா இருபத்தி ஏழு கொண்டுள்ளது மொத்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து மூன்று அதிகாரங்கள் கொண்டு அதாவது வந்து எழுத்து அதிகாரம் அதிகாரம் பொருள் அதிகாரம் சொல்லி சொல்லுவாங்க பண்ணோடு கலந்தோடு தாளத்தோடு கூடிய பாடும் கலை அது இசைக்கலை ஓகேவா பண்ணோடு பண்ணுங்கிறது இசை சரி அது ஞாபகம் வச்சுங்க பண்ணுங்கிறது இசை பண் என்பதன் பொருளியாக கூட கேட்கலாம் இசை சரி இசைக்கலை பண்ணோடு கலந்த தாளத்தோடு கூடிய கலை எது இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா ஓகேவா நிறைய பேர் ஞாபகம் வந்து அம்பேத்கர்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அம்பேத்கர் கிடையாது சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் யார் அண்ணா அண்ணர் அண்ணா தமிழக அரசின் தமிழக வளர்ச்சி பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தேன்மலை இது எல்லாமே சுரதா தான் ஓகேவா துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் ஓகே சுரதா எழுதிய நூல்கள் யாவையும் சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் தேன்மலை சுரதாவின் கவிதைகள் ஓகேவா அந்த சுரதாங்கிறது ராசகோபாலன் ஓகே அவருடைய பேர் வந்து ராசகோபாலன் அவர் வந்து பாரதியார் மீது பாரதியார் மீது பற்றுக் வந்து சுரதான் பேர் தன்னை வந்து சுரதான் ஞாபகம் வச்சிருக்கார் ஓகேவா அது வச்சுங்க ஓகேவா முக்கியமான ஒன்று தமிழக வளர்ச்சித்துறையின் பா பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்று கேட்டால் தேன்மலை ஓகேவா அவர் எழுதிய நூலும் கூட தனியாக கேட்கலாம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க துறைமுகம் சுவரம் சுன்னகம் தேன்மலை சுரதா கவிதைகள் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் என கூறியவர் சுரதா இரட்டை கிளை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் புரிந்தில்லை அதாவது பிரிந்தால் பொருள் இல்லை என கூறியவர் சுரதா ஓகேவா அதாவது இரட்டை கிளை போல் வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என கூறியவர் யார் சுரதா கீழன்ட்டு சுரதா கூறியது இதுன்னு கூட கொஷின் வரலாம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரட்டை போல் இணைந்தே வாளுங்கள் பிரிந்தால் பொருளை பாரதிதாசன் இயற்றிய நூல் நாடக நூல் எது பிசிலாந்தியார் ஓகே இது ஒரு முக்கியமான ஒன்று அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாரதியாசன் ஏற்றியது தான் ஓகே பாரதாசன் இயற்றியது தான் அதாவது வந்து சுவரம் சுண்ணமும் பாண்டியன் பரிசு கண்ணகி புரட்சி காப்பி இதெல்லாமே பாரதிதாசன் தான் இந்த பாரதியார் நூல்கள் பாரதிதாசன் நுட்கள் அதை பற்றி வீடியோ வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா பாரதிதாசர் நார் இயற்றிய பாடக நூல் பிசிலாந்தியார் முக்கியமான கொஷின் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவர் நம்ம இன்றைக்கான வீடியோ நாளைக்கு சந்திப்போம் வெற்றி நிச்சயம் எழுதுனா நோட்ஸ் எடுத்து வந்து அதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக தொடர்ச்சி வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயம் எழுதுனா